கோயம்புத்தூர் ஐஸ்வர்யம் செக்கு எண்ணெய் நிறுவனம். கெமிக்கல் கலப்படமில்லாத மூலப்பொருட்களால் ஆன சுத்தமான தயாரிப்புகள். உங்கள் குடும்ப ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்துங்கள். மாநில அளவிலும் மன டீலர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் உடனே அணுகவும். 9578220000. நண்பர்களே, நம்மளோட மெம்பர்ஷிப் சேனலுக்குள்ள தரமான வெயிட்டான கண்டென்ட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் யாராவது உள்ள சேராம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி தாராளமா உள்ள ஆட் ஆகலாம். வணக்கம், ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாயக்குமார். இந்த கொரோனா வைரஸ்க்கான தடுப்பூசி எப்போ வரும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம்ல. இந்த எதிர்பார்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு தீனி போடுற விதமாக தான் இதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க நிறுவனம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க. 90% வரைக்கும் எஃபிகசி இந்த குறிப்பிட்ட வேக்சினுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைசர் நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. இந்த பட்டியலில் இப்போது ஃபைசரையே டாமினேட் பண்ணி அமெரிக்காவை சேர்ந்த இன்னொரு மருந்து தயாரிப்பு நிறுவனம் வேற லெவலில் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ரிலீஸ் ஆகிருக்கலங்க ரிசல்ட்டு, இதுதான் எஃபிகசியில் அதிகமான ரிசல்ட்டாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாவது உலகத்துக்கு தேவையான முதல் தடுப்பு மருந்தா இது வெளியாகலாம் போல இருக்கு. அந்தளவு பேச்சு இப்போ வழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பேற்பட்ட கொரோனா வைரஸ் வேக்சின் எது, எந்த நிறுவனம் அதை தயாரிச்சிருக்காங்க, இதை சார்ந்து நடக்க போகிற விஷயங்கள் என்னென்ன, இந்தியாவோட கோவேக்சின் இருக்குல்ல, நாம் யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய மைல்கல்லாக அது எட்டி இருக்குது, அதுவும் என்னென்ன, இப்படி பல விஷயங்களை பற்றி வேக்சின் சார்ந்து பேச போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். அமெரிக்காவில் மூன்றாம் கட்ட மனித சோதனையை முதல்ல தொடங்கின நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாடர்னா. இந்த மாடர்னா இருக்குல்ல, இந்த நிறுவனம் தான் இப்போ மிகப்பெரிய அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கான்னு சொல்லியிருந்தேன். இந்த மாடர்னா நிறுவனம் மனித சோதனைக்காக மட்டுமே 30,000 வாலண்டியர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மூன்றாம் கட்ட மனித சோதனை டேட்டாவை வெளியிட்டிருக்க ரெண்டாவது அமெரிக்க நிறுவனம் இந்த மாடர்னா நிறுவனம் தாங்க. இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருந்தால ஃபைசர் அவங்க வெளியிட்டிருந்தாங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாடர்னா வெளியிட்டிருக்கான்னு சொன்னால இப்போ நடந்துகிட்டு இருக்க மூன்றாம் கட்ட மனித சோதனையோட முதற்கட்ட ரிசல்ட் இது. ப்ரிலிமினரி ரிசல்ட் மட்டும்தாங்க இது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரிசல்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடர்னா தடுப்பூசி 94.5% வீரியமாக செயல்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஃபிகசி ரேட்னு சொல்லுவல, இப்போ வரைக்கும் உலகத்திலேயே வேற எந்த தடுப்பு மருந்து நிறுவனமும் கிளைம் பண்ணாத ஒரு எஃபிகசி ரேட்டை இவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த வேக்சின் விஷயத்திலேயே ரொம்ப முக்கியமான சாதனையாக பார்க்கப்படுது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2-8°C வரைக்கும் 30 நாட்களுக்கு இந்த தடுப்பு மருந்தை கெடாமல் பாதுகாக்கலாமா. ஏன்னா குறிப்பிட்ட தடுப்பு மருந்தை பராமரிக்கிறது, அதை இன்னொரு நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் குதிரக்கமான விஷயங்க, அவ்வளோ கஷ்டம். இதோட ஸ்டோரேஜிங் இருக்குல்ல, அது ரொம்ப குளிரான இடத்துல மட்டும்தான் வச்சு பராமரிக்க முடியுன்ற நிலைமை வந்துருச்சுன்னா நம்ம இந்தியா மாதிரியான வெப்ப நாடுகள் இருக்குல்ல, அங்கே தடுப்பு மருந்து வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிடும், அந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராவலிங் லாங் ப்ராசஸில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த நாட்கள் 2-3 நாள்லேயே கெடுற மாதிரி, அதாவது செயல்தன்மை இழக்கிற மாதிரி நிறைய தடுப்பு மருந்துகள் இருக்கும். ஸோ 2-3 நாள் டிராவலிங்கே எடுத்துருச்சுன்னா அந்த மருந்து வந்த பிரயோஜனம்லாம் கூட ரெண்டாவது தலைவலி. இது ரெண்டு தலைவலிக்கும் சேர்த்து முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் 2-8°C வரைக்கும் 30 நாட்களுக்கு இந்த மாடர்னாவோட தடுப்பு மருந்தை நாம் பாதுகாப்பாக வச்சுக்கலாமா, பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒட்டுமொத்த ரிசல்ட்டையும் உங்களுக்கு காட்ட முடியலன்றதுக்காக இதோட சாராம்சம் மட்டும் சொல்லியிருந்தேன், புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்து மனசில் ஒரு கேள்வி வரலாம், சரிப்பா 94.5% எஃபிகசி அப்படின்னா அப்போ அப்ரூவ் வாங்கிடலாமே, இதுக்கான வேலையை ஆரம்பிச்சானா சொல்லிட்டு. அதை பற்றி அந்த நிறுவனத்தோட பிரசிடென்ட் இருக்காருலங்க டாக்டர் ஸ்டீஃபன், அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க, அதையும் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு சில ஒழுங்குமுறை சோதனைகள் மட்டும் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது, இது எல்லாமே ஒரு சில வாரங்களில் முடிஞ்சிடும். இதுக்கு தேவைப்படுற ஒழுங்குமுறை சோதனைகளாக இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தேவைப்படுற ஒரு சில வாரங்கள் மட்டும்தானா. இது முடிஞ்சதுக்கு பிறகு எஃப்டிஏ இருக்காங்களே ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க கிட்ட அவசர கால பயன்பாட்டுக்கான அனுமதியை நாங்கள் கண்டிப்பாக கோருவோம்னு சொல்லியிருக்காருங்க. ஏதோ ஒரு சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறார் தான் நினையாதீங்க, எஃப்டிஏ ரூலே சமீபத்தில் திருத்தி அமைச்சிருந்தாங்க. இது போல் 100% எஃபிகசி இல்லைனாலும் பரவாயில்ல, தடுப்பு மருந்துக்கு 50% வரைக்கும் இருந்தால் போதும், பாதுகாப்போ வீரியமோ அந்தளவு இருந்தால் போதும், கண்டிப்பாக நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோன்னு எஃப்டிஏவே சொல்லியிருந்தாங்க ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில். இவர் அதை மேற்கோள் காட்டி தான் நாங்கள் அனுமதியை பெறுவோம்னு சொல்லியிருக்காருங்க. ஏன்னா 94.5% அவங்க நிர்ணயித்ததை விட மேலே வேறு லெவலில் போயிருக்கு, அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். அமெரிக்கர்களுக்காக ஒரு சில ஒப்பந்தமும் இதுக்கு முன்னாடி போடப்பட்டிருந்துச்சு, ட்ரம்ப் அவர்கள் இருக்கார் இல்லைங்க, அவர் மூலமாக தான் இந்த ஒப்பந்தங்கள் உயிர் பெற்றிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க அரசோடு கிட்டத்தட்ட 7,440 கோடி ரூபாய் அளவுக்கு மாடர்னா ஒப்பந்தமில் கையெழுத்திட்டுருக்காங்க. இவங்களோட திட்டம் இப்போதைக்கு தற்காலிகமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே 2 கோடி டோஸ் தடுப்பு மருந்தை உற்பத்தி பண்ணி அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுக்கணும், அவங்களோட நாடு, ஸோ ஆப்வியஸாக ப்ரையாரிட்டி அங்கே தான் கொடுப்பாங்க. அண்ட் இவங்க ஒரு இலக்கையும் நிர்ணயிச்சிருக்காங்க இந்த மாடர்னா நிறுவனம், என்னென்னு பார்த்தீங்கன்னா வர 2021 வருஷத்துக்குள்ளே 50 கோடியில் இருந்து 100 கோடி டோஸ் வரைக்கும் நாம் உற்பத்தி பண்ணியே ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய இலக்கியம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு கை கொடுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ உலகம் முழுக்க 3 மிகப்பெரிய தடுப்பு மருந்துகளோட அஃபிஷியலான எஃபிகசி டேட்டா ரிலீஸ் ஆகிடுச்சு.
இந்த மூணுல எது டாமினண்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோமே அந்த மாடர்னா நிறுவனத்தோட வேக்சின் தாங்க. ஸோ இந்த மாடர்னா நிறுவன வேக்சின் பார்த்தீங்கன்னா 94.5% எஃபிகசி. இதை தொடர்ந்து ரெண்டாவது இடத்துல ரஷ்யாவோட ஸ்பூட்னிக் வேக்சின் இருக்குல்ல அது வந்துருக்குங்க, 92% வரைக்கும் அவங்க எஃபிகசி ரேட்டை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் மூணாவதாக தான் ஃபைசர் அண்ட் பயோடெக் வேக்சின் வந்திருக்குங்க. இது 90% மேலே எஃபிகசியாக இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க மேலேன்னு சொன்னாங்க மோர் தென் 90% சொல்லிட்டு, ஆனால் அவங்க அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ரேட் பார்த்தீங்கன்னா 90%. அதனால் இது மூணாவது இடத்துல இருக்குது. ஸோ இதை தாண்டி ஒரு வேக்சின் மேலே வரணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட கோவேக்சின் இருக்குல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இந்தியனா எனக்கு இது பேராசை தான், பார்க்குறவங்களுக்கே தெரியும். ஆனால் உலகத்தை காப்பாற்றுற ஒரு வேக்சின் இந்தியோட வேக்சினாக இருந்தால் நமக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும். ஓகே, அதை பற்றி நான் போக போக சொல்கிறேன். இந்த கண்ணை நம்ம முதல்ல முடிச்சுட்டு வந்துடுறேன். அமெரிக்காவோட டாப் மோஸ்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் எக்ஸ்பர்ட் இருக்காருலங்க டாக்டர் அந்தோனி ஃபாச்சி அவர்கள். அவர் இந்த மாடர்னா தடுப்பூசி பற்றி என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை இழந்த இந்த இருண்ட நேரத்தில் புதிய நம்பிக்கை தர்ற ஒளி போல மாடர்னா தடுப்பூசி அறிவிப்பு அமைஞ்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லுவார், இவர் அப்படியே அதை மாற்றி உல்ட்டாவாக பேசுவார். இவர் ஒரு விஷயத்த சொல்லுவார், அதை ட்ரம்ப் மாற்றி உல்ட்டாவாக பேசுவார். இப்படியே மாற்றி யோசி மாதிரி போயிட்டே இருந்துச்சு ரெண்டு பேரும் நடுவில் வார்த்தை ஜாலங்கள். இப்போதைக்கு ட்ரம்ப் கொஞ்சம் சைலண்ட் ஆனதால இவர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கார், அதுதான் உண்மை. ஸோ மாடர்னா விஷயத்தில் இவரே பச்சை கொடி காட்டுறாருன்னா நம்பிக்கை பிறகுதுங்க. ஃபாச்சி மட்டும் கிடையாது, இந்த சிஇபிஐ கேள்விப்பட்டிருப்பீங்களா, கோலிஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்னஸ் இன்னோவேஷன்ஸ், அதோட சிஇஓவான ரிச்சர்ட் ஹேட்செட், அவரும் பாசிட்டிவான கருத்துக்களை தான் மாடர்னா வேக்சின் சார்ந்து கொடுத்துருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சாதாரண ஃப்ரிட்ஜில் வச்சு கூட இந்த மாடர்னா தடுப்பு மருந்தை பாதுகாக்கலாம் போல இருக்குப்பா, இதோட ரிசல்ட்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது, தடுப்பு மருந்து 30 நாட்கள் வரைக்கும் கிடாமல் பாதுகாக்கலாம் அப்படின்ற தகவல் இப்போ வெளியே வந்திருக்கலாம் ரிசல்ட் மூலமாக. இதுதான் எனக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய தகவல்னு அவர் அடித்து சொல்கிறாருங்க. ஏன்னா இவங்களோட வயசுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நிறைய வேக்சினை பார்த்து வந்திருப்பாங்க, கடந்து வந்திருப்பாங்க. அதனால தான் நானும் இவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறேன். இதனால் நெடுந்தூர நாடுகள் இருக்குல்ல, இதுக்கு இந்த தடுப்பு மருந்தை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணி அனுப்புறதுல சிரத்தை பெருசாக ஏற்படாதுன்னு இவரே சர்டிஃபை பண்ணுறாருங்க. ஓகே, நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நல்லது நடந்தால் சரி. நான் முதலே சொல்லியிருந்தல, உலகத்துக்கு தேவையான வேக்சினை நம்ம இந்தியா கொடுத்தா எப்படி இருக்கும், பார்க்குறவங்களுக்கு பேராசை கனவாக இருந்தால் கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை பற்றின சின்ன ஸ்டாட்ஸை பார்க்கலாம். நம்ம நாட்டில் முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே சோதனை பண்ணி உள்நாட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு தடுப்பு மருந்தாக ஒன்று வழங்க போகுதுன்னு மத்திய அரசு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சமீபமாகவே. அப்போ நிறைய பேர் சொன்ன விஷயம், அதெல்லாம் வேலையாகுதுப்பா, இந்தியாவிலும் தடுப்பு மருந்து உலகத்துக்கு போகப்போதா, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு நெகட்டிவாக தான் பேசினாங்க. அதுவும் முதல் கட்ட மனித சோதனையே தாண்டாதுன்னு ரொம்ப நெகட்டிவாக பேசினாங்க. இப்போ அந்த பேச்சு எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற விதமாக, நம்ம இந்தியாவில் முழுக்க முழுக்க சோதனை பண்ணி தயாரித்து மனித சோதனையை ஆரம்பித்ததில் அந்த குறிப்பிட்ட கோவேக்சின் இருக்குது பார்த்தீங்களா, அது 3ஆம் கட்ட மனித சோதனையில் காலடி எடுத்து வச்சுருக்குங்க. இந்தியர்களுக்கு இதை விட பெரிய செய்தி வேறு எதுவுமே வருமானு தெரியல. ஏன்னா அந்த 3ஆம் கட்ட மனித சோதனையில் இருக்கல ஃபைனல் ஸ்டேஜ். உலக நாடுகள் எதை பற்றியோ வேக்சினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், நம்ம நாட்டு வேக்சினை பற்றி பேசாமல் தான் எப்படிங்க. இந்த கோவேக்சினை தயாரித்து இதுக்கான சோதனை பணிகளை கூட்டாக இணைஞ்சு முன்னெடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒன்று பாரத் பயோடெக், இன்னொரு பக்கம் நம்மளோட ஐசிஎம்ஆர். இந்த 3ஆம் கட்ட மனித சோதனைக்காக இந்தியா முழுவதுமே 26,000 மேற்பட்ட தன்னார்வலர்கள் பயன்படுத்தப்பட போகிறாங்க. இவங்க மேலே என்ன ரிசல்ட் ரிஃப்ளெக்ட் ஆக போகுதோ அதுதான் கோவேக்சினோட தலையெழுத்தாக அமையும். ஸோ நிறைய வேக்சின்ஸ் இந்த ரேஸ் பட்டியலில் வந்துக்கிட்டே இருக்கு, அதில் நம்ம இந்தியா வேக்சினும் பிரதான இடத்தை பிடிச்சிருக்கு. ஓகே, இந்த மகிழ்ச்சியான செய்தியோடவே COVID-19 வேக்சின் ட்ராக்கர் இருக்குல்ல அதையும் பார்த்துடலாங்க. இதில் 10 நிறுவனங்கள் அவங்களோட தயாரிப்போடு இடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் இருக்க ஒரு தடுப்பு மருந்து தான் உலக மக்களுக்கு முதல்ல கிடைக்க போகுது, அது எதுன்ற கேள்விக்கு பதில் இப்போ வரைக்கும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் சமீபத்தை ரிசல்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஹிண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேப்பா, இது வரும் அது வரும்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு வேக்சின் பேரும் அந்த நிறுவனம் பேரையும் சொல்கிறேன், அதுக்கப்புறம் மக்கள் நீங்களே முடிவு பண்ணுங்கள் இதில் வரப்போதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா வேக்சின்ஸுமே 3ஆம் கட்ட மனித சோதனையில் போயிட்டுருக்க வேக்சின்ங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா BNT162, இது வேக்சினோட கேண்டிடேட் நேம். இதோட ஸ்பான்சர் ஃபைசர் அண்ட் பயோடெக். அடுத்ததா AD5NCOV, இதோட ஸ்பான்சர் கேன்சினோ பயாலஜிக்ஸ். அண்ட் AZD1222, வேறு எதுவும் இல்லை, நம்ம செடாக்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குல்ல அதாங்க இது. த ஆக்ஸ்போர்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அண்ட் ஆஸ்ட்ராஜெனக்கா இதோட ஸ்பான்சராக இருக்காங்க. கொரோனா வேக், இதோட ஸ்பான்சர் சினோவேக். கோவேக்சின், பாரத் பயோடெக் அண்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் வைராலஜி. JNJ7843-6735, இது ஜான்சன் ஜான்சனோட தயாரிப்பு. MRNA-1273, இதாங்க அந்த மாடர்னா இவ்வளோ நேரம் கண்டென்ட்ல பேசிக்கிட்டு இருக்குமே அந்த குறிப்பிட்ட தடுப்பு மருந்து இதாங்க. அடுத்ததா உஹான் இன்ஸ்டியூட் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சைனா நேஷனல் ஃபார்மசூட்டிக்கல் குரூப் சினோஃபார்ம், இவங்க சேர்ந்து ஒரு வேக்சினை உருவாக்கிட்டாங்க. இதோட மனித சோதனையை 3ஆம் கட்டத்தோட இறுதி கட்டத்தை எட்டிருச்சு. ஆனால் அந்த வேக்சினுக்கு இன்னும் அவங்க பேர் வைக்கல, ரிசல்ட் வந்த பிற்பாடு தான் பேரை சூட்டுவாங்கன்னு நினைக்கிறோம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை இப்போதைக்கு சினோஃபார்ம்னு அழிச்சிட்டு இருக்கோம். இதுவும் இப்போ இந்த பட்டியலில் பிரதான இடத்தை பிடிச்சிருக்குங்க. அண்ட் இது கூடவே NVX-COV-2373 நோவாவேக்ஸ்,
அண்ட் கடைசியாக பட்டியலில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பேரை உலகாரங்களாக திரும்பவும் பெருசாக ஒழிக்க செஞ்ச ஸ்புட்னிக். இந்த வேக்சின் கமாயா ரிசர்ச் இன்ஸ்டியூட் அண்ட் அசலினா கான்ட்ராக்ட் ட்ரக் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இவங்களோட கைவண்ணமாக தான் இந்த ஸ்புட்னிக் திகழுதுங்க. மக்களை இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய சில விஷயங்கள் என்ன, அதை பற்றி பார்க்கலாம். இதில் மொதல் விஷயம், அல்ட்ரா கோல்டு ஸ்டோரேஜ் தலைவலி இனிமே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபைசர் நிறுவனம் அறிவிச்சாதான் சொன்ன பார்த்தீங்களா 90% எஃபிகசி வரைக்கும் அவங்களோட வேக்சின் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க இன்னொரு நெகட்டிவான அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க. இது போல் -70°C வரைக்கும் ஒரு இடம் இருந்தால் மட்டும்தான் அங்கே இந்த வேக்சினை பத்திரமா பாதுகாக்க முடியும், இல்லைனா இது செயல் இருந்தோன்னு இன்னொரு குண்டத்துக்கு போட்டிருந்தாங்க. ஸோ அல்ட்ரா கோல்டு ஸ்டோரேஜ் பற்றி இவ்வளோ நாள் யோசிச்சுட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அது இனிமேல் யோசிக்க வேணா பிரச்சனை கிடையாதுங்க. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்தியாவை நோக்கி சர்வதேசத்தோட பார்வை ரொம்ப பெரிய அளவில் விழ ஆரம்பிச்சிடுச்சு. வேறு எதை சார்ந்தும் இல்லை, நம்மளோட கோவேக்சினோட தேர்ட் ஃபேஸ் ஆரம்பிச்சதா ஒரு நியூஸ் வெளியே கசிஞ்சிது பார்த்தீங்களா, அப்பயே முடிஞ்சிச்சிங்க. இந்தியாவை இதுக்கு முன்னாடி நம்பாத பல நாடுகள் கூட இப்போ நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க, நல்ல செய்தி. இதில் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், தடுப்பூசி பற்றின ஒவ்வொரு பாசிட்டிவ் நியூஸாக வேக்சின் சம்மந்தமாக வர வர பங்குச்சந்தைகள் இருக்குல்ல, குறிப்பாக உலக பங்குச்சந்தைகள் வேற லெவலில் உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்கு. கொரோனாவில் வீழ்ந்த அதே பங்குச்சந்தை தான் கொரோனாவை சார்ந்து தடுப்பூசி சம்மந்தமான விஷயம் வர வர மேலே போய்கிட்டு இருக்குங்க. அதுவும் ஒரு சில நாடுகளோட பங்குச்சந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை எட்டிக்கிட்டு இருக்கு. ஆஸ் யூஷுவல் ஷோவோட முடிவில் என் மனசில் சில கேள்வியில் உதயமாகுது, இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் அனுப்பிடுங்க. மொதல் கேள்வி, மாடர்னா தடுப்பூசி பற்றிய உங்களோட கருத்து என்ன? நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன், மற்ற ஊடகங்கள் அவங்களுக்கு வந்து செய்தியை பேஸ் பண்ணி செய்திகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாடர்னா தடுப்பூசியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரெண்டாவது கேள்வி, உலகை காக்க போகும் தடுப்பூசியாக இந்தியாவோட கோவேக்சின் திகழுமா? திகழணும் அப்படின்றதான் இந்தியானா என்னோட ஆசை, உங்களோட ஆசை என்னவா இருக்கு? மூணாவது கேள்வி, இந்த வருஷத்துக்குள்ள தடுப்பூசி விநியோகம் தொடங்கிடுமா? நான் இந்த தடுப்பூசின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கல, ஏதாவது ஒரு தடுப்பூசியோட மாஸ் ப்ரொடக்ஷன் முடிஞ்சு விநியோகம் தொடங்கிடும்னு நினைக்கிறீங்களா? இந்த மூன்று கேள்விகளுக்குமான உங்களோட பதில் என்னென்ன இருப்பது காத்துட்டு இருக்கேன். அடுத்த நன்றி, வணக்கம்.